ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் வீடியோவில் நம்ம யூனிட் ஃபைவ் ஆடிஃபிகேஷன் அண்ட் ரீப்ரொடக்ஷன் பிளான்ஸ் பார்த்தோம் ஸோ அது ஏ சாரி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்தாச்சு நம்ம இப்போ ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்க்கலாம் ஸோ என்ன அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் ஒரு விதை ஃபார்ம் ஆகும் அந்த சீட்லேருந்து என்ன ஃபார்ம் ஆகும் ஒரு பிளான் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் ஓகேவா ஸோ அந்த சீடு வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் பை த ப்ராசஸ் ஆஃப் பாலினேஷன் அண்ட் ஃபர்டிலைசேஷன் மகர்ந்த சேர்க்கை மற்றும் கருவுறுதல் மூலமாக ஒரு சீடு வரும் அந்த சீட்லேருந்து பிளான் வரும் அதான் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஏ sexual reproduction of Dina and uh, the and the uh சீடு இருக்குல்ல ஸோ சீடு இல்லாமல் வேறு ஏதாவது அந்த பிளான்ட்டோட பார்ட்லேருந்து புதிய பிளான் வந்து ஜென்ரேட் ஆச்சா ப்ரொடியூஸ் ஆச்சா அப்படின்னா அதை என்ன சொல்கிறாங்க ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ முதல்ல வந்து என்னன்னா வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் ஸோ இன் வெஜிடேட்டிவ் ப்ராப்பகேஷன் இப்போ வந்து உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம் சுகர் எடுத்துக்கலாம் இல்லை சேனை எடுத்துக்கலாம் ஸோ இதோட அந்த என்னன்னா அதோட கணு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கண் இல்லைனா அந்த கணுலேருந்து என்னாகும் அப்படின்னா அந்த ஷூட் வந்து அரேஸ் ஆகும் இன்னொரு புதிய தாவரம் வந்து உருவாகிறது ஓகேவா அதோட கண் கணு இல்லைன்னா அதோட மொட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இருந்து என்னன்னா ஒரு அந்த படத்தை பார்த்தாலே தெரியும் ஒரு புதிய பிளான் வந்து ரைஸ் ஆகும் ஸோ ஏதாவது ஒரு லீவ்ஸ் இந்த மாதிரி அந்த பார்ட்லேருந்து ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறது என்னன்னா வெஜிடேட்டி ப்ரொபகேஷன் உடல் இனப்பெருக்கம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா ஸோ தாவரத்தோட உடல் உறுப்புகள்லேருந்து ஒரு தாவரம் வந்து உருவாச்சு இனப்பெருக்கம் வந்து மேற்கொண்டுச்சுன்னா அதுதான் வந்து என்னென்னா வெஜிடேட்டிவ் ப்ரொப்பகேஷன் ஸோ ஃபர்ஸ்ட் பட்டிங் பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் பட்டிங்கில் வந்து என்னென்னா இப்போ நம்ம பேக்கரி ஏதாவது போனோம் அதில் வந்து எங் அங்கே வந்து கேக்கு பிரெட் எல்லாமே பார்ப்போம் இல்லையா சரியா அந்த கேக் அண்ட் பிரெட் என்னென்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஏன் சாஃப்டாக இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஈஸ்ட் இருக்கனால ஸோ ஈஸ்ட் இருக்கனால தான் அது வந்து சாஃப்டாக இருக்கும் ஸோ இந்த உங்களுக்கு என்ன ஒரு கொஸ்டின் ஈஸ்ட் வந்து என்னது இட் இஸ் அ பேக்டீரியா ஆல்கே ஃபங்கஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு கமல் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இந்த ஈஸ்ட் அதுக்குள்ளாடி இருக்கிற ஈஸ்ட் என்னாகும் அப்படின்னா அண்டர் கோஸ் ஏ சிமெட்ரிக் டிவிஷன் ஸோ ஏ சிமெட்ரிக் டிவிஷனாக சமமற்ற பகுப்படைந்து சிறிய சிறிய ஒரு பட் ஒரு மொட்டு வந்து அந்த பேரண்ட் செல்ல தோன்றும் ஓகேவா அந்த மொட்டு வந்து என்ன ஆகும்னா வளர்ந்து 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 இன்னொரு ஃபுல் க்ரோத் அப்புறம் அந்த பேரண்ட்ஸல்லேருந்து டிட்டாச் ஆகி கீழே விழும் ஸோ இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மொட்டு விடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த படத்தை பார்த்தா தெரியும் ஸோ ஒரு ஒரு செல் அதுலேருந்து ஒரு பட்டு ஃபார்ம் ஆகுது ஸோ அந்த பட்டை இதில் இருக்கிற எல்லாமே அதில் வந்துடும் ஓகே நியூக்ளியஸ் ஆயிருந்தாலும் சரி வேக்யூலாக இருந்தாலும் சரி எல்லாமே அதில் வந்து போயிடும் அந்த பேரண்ட்ஸல்லேருந்து அதுக்கப்புறம் இன்னொரு முழுசாக ஒரு ஈஸ்டாக வந்து அது மாதிரி அந்த பேரண்ட்லேருந்து டிட்டாச் ஆகி இன்னொரு ஈஸ்டாக வந்து அது வந்து ப்ரொடியூஸ் ஆகுது ஓகேவா ஸோ அதான் அப்புறமா ஃப்ராக்மெண்டேஷன் வந்து என்னன்னா து துண்டாதல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த குளத்துல பார்த்தோன்னா நிறைய ஆல்கே எல்லாமே இருக்கும் பாசிகள் இருக்கும் இல்லையா ஸோ இதில் வந்து ஸ்பைரோகைரா அப்படிங்கிற ஒரு பாசி இருக்குது இது வந்து இழை வடிவம் உடையது ஓகே இது வந்து ஃபிலமெண்டஸ் ஆல்கே இது மெச்சூர் ஆனோனா இந்த ஃபிலமெண்ட் இருக்குல்ல அது வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து உடையும் ஓகேவா ஸோ இது வந்து முதிர்ச்சி அடையும் போது அது பல துண்டு துண்டுகளாக என்ன ஆகுதுன்னா உடையுது ஈச் ஃப்ராக்மெண்ட் ஓரம் பீஸ் ஆஃப் ஃபிலமன் வில் க்ரோ இன் நியூ ஃபிலமன் ஆர் இண்டிவிஜுவல் ஸோ இப்படி உடையிற ஒவ்வொரு துண்டும் வந்து என்னன்னா வளர்ச்சி அடைந்து புதிய ஒரு இடையாக உருவாகிறது இப்படி தான் வந்து என்னென்னா ஸ்பைரோகரை அதோடய யங் ஒன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்க ஸ்பிரா துண்டாதல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறமா ஸ்போர் ஃபார்மினேஷன் சாரி ஸ்போர் ஃபார்மேஷன்

உயர் வெப்பநிலை மண்ணில் வந்து ஊட்டச்சத்து குறைபாடு ஸோ இது எல்லாமே வந்து சாதகமற்ற சூழ்நிலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கண்டிஷனில் நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ் லைக் ஆல்கே ஃபங்கே மோஸ் அண்ட் ஃபர்ன்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ஸ்போர்ஸ் ஸோ இந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா நான் ஃப்ளவரிங்னால் என்னது பூவா தாவரங்கள் இருக்குது இல்லையா ஸோ அது வந்து என்னென்னா இந்த ஸ்போர்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஓகேவா

அந்த இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து என்னென்னா அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகி அதோட ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது அது இன்னொரு என்ன என்னதாக மாறும் அப்படின்னா புதிய பிளான்ட்டாக வந்து மாறும் ஓகேவா நெக்ஸ்ட் மாடிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ஸ் அதாவது தாவர உறுப்புகளின் மாற்றுருக்கள் ஸோ இதில் வந்து என்ன என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கம்பேர் பண்ண கொடுத்துருக்காங்க ஒரு பிளா கேரட் பிளான்ட்டு கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா பொட்டேட்டோ ஆனியனை வந்து கம்பேர் பண்ண கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேர்ஃபுல்லி ரிமூவ் ஃப்ரெஷ் கேரட் பிளான்ட் ஃப்ரம் த சாயில் அப்சர்வ் இட் லுக் அட் த பார் வி யூஷ்வரி கன்சியூமர்ஸ் கேரட் வெஜிடபிள் இட் இஸ் நாட் அ அன்ட்ரை ஃப்ரூட் பட் த டேப் ரூட் ஆஃப் த கேரட் ஸோ கேரட்டை இதை கேரட்டை வந்து பார்த்தோன்னா நம்ம மண்ணில் இருந்து அதை எடுத்து பார்த்தோன்னா நான் அது வந்து என்னென்னா இட் இஸ் நாட் அ அன்ட்ரைப் ஃபுட் ஃப்ரூட் பட் அ டேப் ரூட் ஆஃப் த கேரட் பிளான்ட் ஸோ அந்த கேரட் பிளான்ட் இருக்குல்ல ஸோ அதோட ஒரு ஆணிவேர் தான் இந்த கேரட் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து ஒரு காய் கிடையாது வீ கேன் சீ தட் அ டேப் ரூட் ஆஃப் த கேரட் இஸ் ஸ்வெல் அண்ட் ஸோ நமக்கு அந்த ஆனிவேர் இருக்குல்ல அது வந்து ரொம்ப ஸ்வெல் அதாவது தடுத்து கேரட்டாக மாறி உள்ளதை வந்து நமக்கு பார்க்கலாம் இன் த கேஸ் ஆஃப் கேரட் பிளான் த டேப் ரூட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் கேட்டசிக்ஸ் தேன் த யூஷர் பிளான்ஸ் ஸோ இந்த ப இந்த பிளான்ல வந்து மற்ற தாவர வேர்களை போன்று இல்லாமல் இதுக்கு வந்து சில சில விதங்களில் இந்த ஆணி வேர் வந்து என்னென்னா மாறுபட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நார்மலி ஈச் பிளான் ஆர்கன் ஒரிஜினலி எவால்ஸ் டு மீட் சர்டன் நீட்ஸ் ஆஃப் த பிளான்ஸ் ஸோ இயல்பாக வந்து என்னென்னா ஒவ்வொரு தாவரமும் அதோட பேசிக் நீட்ஸ் அதாவது அதோட தேவைகளை நிறைவேற்றுவதற்காக தான் நிறைய உறுப்புகளை வந்து உருவாக்குறது அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ரூட்ஸ் எவால் ப்ரைமர்லி டு ஆங்கர் த பிளான் அண்ட் ஆல்சோ டு அப்சர்வ் வாட்டர் அண்ட் மினல் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் த பிளான்ஸ் ஃப்ரம் த சாயில் ஸோ இந்த ஒரு தாவரத்தில் வந்து வேறு எதுக்காக இருக்குன்னா தாவரத்தை வந்து அந்த மண்ணில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஊ மீன்ஸ் அதை வந்து ஆங்கர் பண்ணலாம் அப்படின்னா அந்த பிளான்ட்டை வந்து அந்த மண்ணில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக அண்ட் ஆல்சோ அந்த மண்ணுலேருந்து தண்ணி அப்புறம் வந்து தேவையான அந்த ஊட்டச்சத்து எல்லாமே வந்து உயிரத்துக்காக தான் அந்த ரூட்ஸ் வந்து இருக்குது

போன்ற அந்த பார்ட்ஸுக்கு வந்து என்னென்னா அந்த கடத்துவதற்காகவும் இந்த ஸ்டெம் வந்து மாடிஃபை ஆயிருக்கு ஹவர் இன் சர்டன் பிளான்ஸ் ஸ்பீஷீஸ் ஸ்பெசிஃபிக் பார்ட்ஸ் ஹவ் அவாய்ட் ஃபர்தர் இன் அன்யூஷுவல் அண்ட் சர்ப்ரைசிங் வே டு மீட் சர்டன் அதர் ஸ்பெசிஃபிக் நீட்ஸ் இன் சம் பிளான்ஸ் ரூட் ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ் சேஞ்ச் தேர் ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர் டு பெர்ஃபார்ம் ஸ்பெஷல் ஃபன் ஃபங்க்ஷன்ஸ் லைக் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் மெக்கானிக்கல் சப்போர்ட் ப்ரொடெக்ஷன் அண்ட் அதர் ஃபங் அதர் வைட்டல் ஃபங்க்ஷன் திஸ் இஸ் நோன் அஸ் மாடிஃபிகேஷன் ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சில தாவரங்களில் பார்த்தோம் அப்படின்னா வேறு சில குறிப்பிட்ட தேவைகளை வந்து அது பூர்த்தி செய்வதற்காக அது வந்து அந்த அதோடய லீவ் சிஸ்டம்ஸ் எல்லாமே மாடிஃபை ஆகிருக்கும் ஓகேவா வித்தியாசமான வகையில் அது வந்து மாடிஃபை ஆகிருக்கும் வேர் தண்டு மற்றும் இலைகள் அதோட சிறப்பான பணிகளுக்கான உணவும் உணவை சேமித்தல் அப்புறமா வந்து என்னது மெக்கானிக்கல் சப்போர்ட்டு அப்புறம் வந்து ப்ரொட்டக்ஷனுக்காக இதுக்காக எல்லாமே அது வந்து தண்ணி தனியாக மாடிஃபை பண்ணியிருக்கும் ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்க மாடிஃபிகேஷன் மார் டு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வாட் அப்பியர் அஸ் த லீஃப் ஆஃப் எ ஆக்டுவே ஆர் ஆக்சுவலி தி ஸ்டம் அண்ட் வாட் அப்பியர் ஆர் ஸ்பைன் ஆன் த மார் ஆக்சுவலி லீஃப் ஸோ இந்த கல்வி தாவரம் இருக்குல்ல ஸோ அதில் இள இல்ல மாதிரி தெரியுதுல்ல அது வந்து என்னென்னா ஸ்டெம்மு அதில் இருக்கிற அந்த முட்கள் இருக்குல்ல முட்கள் ஸோ அது வந்து என்ன அப்படின்னா இலை ஓகேவா இட் இ இட்ஸ் லீவ்ஸ் ஆர் மாடிஃபைட் இன்டு ஸ்பைன்ஸ் அண்ட் அடாப்டேஷன் டு ரெடியூஸ் ட்ரான்ஸ்ஃப்ரேஷன் ஸோ அதோட லீவ்ஸ் இலைகள் இருக்குல்ல அது ஏன் வந்து இந்த மாதிரி முள்ளாக வந்து மாறி இருக்கு அப்படின்னா ட்ரான்ஸ்பிரேஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக அதாவது நீராவி போக்கை வந்து தவிர்ப்பதற்காக ஃபோட்டோஸ் இந்த சீஸ் பெர்ஃபார்ம் வை த ஸ்டெம் பார்ட் ஆஃப் த பிளான் ஓகேவா ஸோ அந்த இடத்துல இலைகள் அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து என்னது ஸ்டெம் தான் ஸோ அந்த அந்த பிளான்ல ஃபோட்டோஸ் இந்த எது வழியாக நடக்குது அதோட தண்டு வழியாக தான் நடக்குது ஓகேவா ஸோ இந்த செக்ஷனில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா எப்படி ஒரு மலத்தோட ஸ்டெம் ரூட் அப்புறமா லீவ்ஸ் எல்லாமே தக ஐ மீன் மாற்றுரு கொண்டு இருக்கிறது ஸோ எதுக்காக அப்படின்னா அதாவது ஸ்பெஷல் ஃபங்க்ஷனுக்காக அந்த மாதிரி என்ன ஆயிருக்கு அப்படின்னா மா மாடிஃபை ஆயிருக்கு ஸோ அதை தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட்டாக ஸோ அதாவது வேரின் மாற்றுருக்கள் ரூட் ஆஃப் ரூட்ஸ் ஃபார் ஸ்டோரேஜ் ஸோ அதாவது சேமிப்பு வேர்கள் ஸோ சேமிப்பு வேர்களுக்கு வந்து நமக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் வந்து கேரட் இல்லையா ஸோ கேரட் சொல்லலாம் பீட்ரூட் சொல் சொல்லலாம் அப்புறம் வந்து டர்னிப் சொல்லலாம் அப்புறம் ரேடிஷ் ரேடிஷ் அப்படின்னா முள்ளங்கி ஸோ இதெல்லாமே வந்து சாயிலுக்கு அடியில் தான் என்னென்னா வளரும் அசோனஸ் அசுனஸ் அசுனஸ் யூ பிளாக்கெட் ஃப்ரம் த கிரவுண்ட் இஃப் யூ வாஷ் தம் ஜென்லி யூ வில் நோட் ஸ்மால் ரூட்ஸ் டேங்ளிங் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஸோ நீங்கள் அந்த கேரட்டை வந்து சாயில் இருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட சர்ஃபேஸில் கொஞ்சம் வேர்கள் சின்ன சின்ன வேர்கள் இருக்கிறது நமக்கு தெரியும் எல்லா வெஜிடபிள்ஸும் ஆல் தீஸ் வெஜிடபிள்ஸ் ஆர் இன் ஃபேக்ட் ரூட் ஆஃப் த பிளான்ட் ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த காய்கறிகள் எல்லாமே வந்து தாவர வேர்கள் ஓகே வேர்கள் தான் சொல்கிறாங்க இன்ஸ்டெட் ஆஃப் தின் ஸ்லெண்டர் ரூட் தே ஹாவ் பிகம் எ பிளேஸ் டு ஸ்டோர் த ஃபுட் ப்ரொடியூஸ் பை த பை தம் ஸோ இதில் வந்து தின்னாக இல்லாமல் அது கொஞ்சம் ஸ்வெல்லனா அந்த பிளான் ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிது ஹென்ஸ் தேர் திக்க சொல்லன் ஒன் கேன் நோட்டீஸ் தேட் த டாப் ரூட் டேப் ரூட் ஆஃப் ரேடிஷ் இந்த ஷேப் ஆஃப் ஸ்பிண்டில் ஸ்வல்லன் இந்த மிடில் அண்ட் டேப்பனிங் அட் போத் அண்ட் சச் டைப்ஸ் ஆஃப் மாடிஃபைட் ரூட்ஸ் ஆர் கோல்டு ஸ்பிண்டில்டு ஷேப்டு ரூட்ஸ் அதாவது முள்ளங்கியோட ஆணிவியரை கவனித்து பார்த்தா அதில் தெரியும் அதில் வந்து கதிர் வடிவில் இருப்பதை வந்து காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்பிண்டில் ஷேப்டா கதிர் வடிவம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து மையத்தில் பருத்தும் சென்டரில் வந்து கொஞ்சம் சொல்லனாயும் மேல் மேலிருந்து பகுதி வரை சிறுத்தும் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேரை வந்து என்ன சொல் இந்த மாதிரி மாடிஃபை ஆனது என்ன சொல்கிறாங்க ஸ்பிண்டில் ஷேப்டு ரூட்ஸ் அதாவது கதிர் வடிவ வேறு இருக்குது ஸ்பிண்டில் ஷேப்டு ரூட்ஸுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னது ரேடிஷ் அதாவது முள்ளங்கி அப்புறமா அட் டைம் லைக் இன் த கேஸ் ஆஃப் டர்னிப் அண்ட் பீட்ரூட் த டேப் ரூட் கேன் அக்யூர் இன் ஷேப் ஆஃப் டாப் தட் இஸ் பெரிக்கல் அட் த பேஸ் அண்ட் டாப்பிங் ஷார்ட்லி டுவர்ட்ஸ் த எபெக்ஸ் தே ஆர் கால்டு டாப் ஷேப்டு ரூட் ஸோ இந்த பீட்ரூட் எல்லாம் இருக்குல்ல ஸோ இந்த பீட்ரூட் டர்னிப் அப்படிங்கிற அந்த இதில் வந்து அந்த ஆணிபியர் வந்து பம்பரை வடிவில் இருக்கிறா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதோட பகுதி வந்து பருத்து சொல்லாயி உருண்டை வடிவிலும் மேற்பகுதி வந்து சிறுத்தும் உள்ளது ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பம்பரை வடி அடிவை வேர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது தமிழில் இங்கிலீஷில் வந்து என்னென்னா டாப் ஷேப்டு ரூட் நெக்ஸ்ட் வந்து கேரட் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஷேப் இஸ் கோனிக்கல் ப்ராட் அட் த பேஸ் அண்ட் டாப்ரிங் கிராஜுவலி டுவர்ட் த பே பேஸ் அண்ட் சர்ச்சு மாடிஃபைட் ரூட்ஸ் ஆர் கோல்டு கோணிக்கல் ஷேப்டு ரூட்ஸ் அதோட கேரட்டோட வடிவம் வந்து கோணம் அப்படின்னா கூம்பு வடிவம் ஓகேவா இதோட மேற்பகுதி வந்து என்ன ஆகுனா அந்த பருத்து அதாவது சொல்லாகி இந்த அதோட அடிப்பகுதி வந்து சிறுத்தும் காணப்படுகிறது ஸோ இந்த மாதிரி வேற வந்து என்ன சொல்கிறாங்க கூம்பு வடிவ வேறு அதாவது கோனிக்கல் ஷேப்டு ரூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கோனிக்கல் ஷேப்டு ரூட்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து கேரட்டு டாப் ஷேப்டு ரூட்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து பீட்ரூட்டு அண்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரைடிஷ் பார்த்தோம் இல்லை ஸ்பிண்டில் ஷேப்டு ஸோ ஸ்பிண்டில் ஷேப்டு ரூட்டுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து என்னது ரேடிஷ் ஓகேவா ஸோ அந்த பிளான்ட்டோட மாடிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க ரூட் வந்து எப்படி மாடிஃபை ஆயிருக்கு அது அந்த எக்ஸாம்பிள் வந்து பீட்ரூட்டு அந்த ஃபுட்டு வந்து அதில் தான் ஸ்டோர் ஆயிருக்கும் மெக்கானிக்கல் சப்போர்ட்டுக்கு வந்து அந்த விழுதுகள் வந்து கீழே வந்து ஃபிக்ஸ் ஆகும்ல அதுதான் பேன் என்ட்ரி அப்புறமா அந்த ரூட்டு தான் வந்து விழுதுகளாக மாதிரி வந்து கீழே வந்து சப்போர்ட் கொடுக்குது ஓகேவா அப்புறமா வந்து அவினீஷியா அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டு அதோட கேஸ் எக்ஸ்சேஞ்சுக்காக நெக்ஸ்ட்டு வந்து சக்கிங் ரூட்ஸ் அது வந்து கஸ்கோட்டா அப்படின்ட்டு ஸோ இதெல்லாமே கீ நெக்ஸ்ட்டு வரும் பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம் வந்து கொடுத்துருக்காங்க கேக்டஸ் எக்கினோரியா அப்புறமா கொலோகேஷியா அப்புறம் அதோட லீவ்ஸ் அந்த மாடிஃபிகேஷன் வந்து ஒப்பன்ஷியா டென்ட்ரல்ஸ் ஃபைலோட ட்ராப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக வந்து படிக்கலாம் அப்புறமா மெக்கானிக்கல் சப்போர்ட் ஸோ மெக்கானிக்கல் சப்போர்டுக்கு நான் எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன் பேன் என்ட்ரி அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஸோ அதில் வந்து மெக்கானிக்கல் சப்போர்ட்டில் லுக் அட் ஏ பேன் என்ட்ரி இட் சீம்ஸ் To have many trunks supporting it however many of them are actually roots uh, as the banyan tree is large and huge it needs support not to tilt and fall down many plants require such additional support such plants develop root on their aerial parts to provide mechanical support these roots grow downward and act as supportive

வந்து நிறைய அந்த ட்ரங்ஸ் இருக்குது ட்ரங்ஸ் அப்படின்னா அந்த விழுதுகள் இருக்குல்ல அதுதான் சொல்கிறாங்க ஸோ அதை வந்து என்னது இதன் மையத்தில் தாவரத்தை தாங்கும் அந்த தண்டுகள் போன்ற அமைப்பு வந்து தோண்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து ஆக்சுவலி அது வந்து என்ன அப்படின்னா ரூட்ஸ் ஸோ அந்த விடுதுகள் இருக்குல்ல அது வந்து ரூட்ஸ் தான் இந்த பேனன்ட்ரி வந்து என்னென்னா ரொம்பவே லார்ஜ் அண்ட் ஹியூஜாக இருக்கா ஸோ அதனால் இதுக்கு வந்து என்ன ஆகணும் என்ன வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா சப்போர்ட் வந்து தேவை ஓகேவா அது வந்து நிலையாக நிற்பதற்கு அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சப்போர்ட் வந்து தேவை அது வந்து விழாமல் இருக்கிறதுக்கும் ஸோ அதனால் என்னென்னா அந்த வேர்கள் தான் இந்த மாதிரி விழுதுகளாக வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் ஓகே அடிஷ்னல் சப்போர்ட்டாக ஸோ சச்சு பிளான் டெவலப்டாக ரூட்ஸ் ஆன் தேர் ஏரியா பிளாட் டு பார்ட் டு ப்ரொவைட் மெக்கானிக்கல் சப்போர்ட் ஸோ இந்த தாவரங்கள் வந்து என்னென்னா பல என்னது இந்த தாவரங்களுக்கு வந்து இந்த ரூட்ஸ் வந்து என்னென்னா மேலே வந்து ஃபார்ம் ஆகி அந்த சப்போர்ட் அதுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கா அந்த ரூட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டவுன்வேர்ட் அண்ட் இட் க்ரோ டவுன்வர்ட் அண்ட் அட் சப்போர்ட் யூ ஆர்க் ஸோ இது வந்து கீழ் நோக்கி வளரும் அண்டு வளர்ந்து அந்த அந்த பிளான்ட்டை வந்து என்ன பண்ணும் சப்போர்ட் பண்ணும் ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுற மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட்டில் த்ரீ டைப்ஸ் இருக்குது ஒன்று வந்து ப்ராப் ரூட்ஸ் இன்னொன்று ஸ்டில்ட் ரூட்ஸ் அண்ட் இன்னொன்று வந்து கிளைம்பிங் ரூட்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ராப் ரூட்ஸ் அதுக்கு எக்ஸாம்பிள் தான் பேனியன்ட்ரி ஸோ ரூட்ஸ் ஆர் மாடிஃபைட் டு ப்ரொவைட் மெக்கானிக்கல் சப்போர்ட் அ சீனின் பேனியன்ட்ரி தீஸ் ரூட்ஸ் க்ரோ வேர்ட்டிகலி ஃப்ரம் ஹஜுசோண்டல் பிரான்ஞ்சஸ் ஆஃப் இயர் ட்ரீ ஸோ இது வந்து என்னென்னா வேர்டிக்கலாக அந்த ஹஜுசோண்டல் பிரான்ஞ்சஸ்லேருந்து அந்த ஹஜுசாண்டல் பிரான்சஸ்லேருந்து வேர்ட்டிகலாக வளர்கிறதா வந்து என்னென்னா இந்த இந்த ப்ராப் ரூட்ஸ் ஓகேவா ஸோ இது தமிழில் சொல்லணும் அப்படின்னா இவன் வந்து கிடைமட்ட கிளைகளிலிருந்து தோன்றி செங்குத்தாக பூமியை நோக்கி வளர்கின்றன ஓகேவா ஸோ விருதுகளாக வந்து வ வருது அதுதான் வந்து ப்ராப் ரூட்ஸ் அப்புறமா ஸ்டில்ட் ஸ்டில்ட் ரூட் அப்படின்னா சுகர் கெயின் அண்ட் மைஸில் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் ரூட்ஸ் அரைசஸ் ஃப்ரம் த நோட்ஸ் இன் கிளஸ்டர் அட் த பேஸ் ஆஃப் த ஸ்டெம் ஸோ அந்த கரும்பு மற்றும் மக்காச்சோளத்தோட நோ அடிப்படி அட் அடிப்பகுதியில் கணு இருக்குல்ல ஸோ இருந்து என்னென்னா ஒரு கொத்தான வேர்கள் அட்வான்டேஜஸ் ரூட்ஸு தோன்றி தரையில் உந்துகின்றன இந்த ரூட்டை தான் என்ன சொல்கிறாங்க ஸ்டில்ட் ரூட் அதாவது முட்டு வேர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து அடிஷ்னல் சப்போர்ட் வந்து கொடுக்குது இந்த ப்ராப் ரூட் இருக்குல்ல ஸோ ப்ராப் ரூட்டுக்கு தமிழில் வந்து தூண் வேர்கள் ஸ்டில்ட் ரூட்டுக்கு வந்து முட்டு வேர்கள் அப்புறமா கிளைம்பிங் ரூட்ஸ் ஸோ இது வந்து பற்று வேர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இன் பெட்டல் அண்ட் பிளாக் பெப்பர் நோட்ஸ் ஆர் இண்டர் நோட்ஸ் பியர் ரூட்ஸ் விச் ஹெல்ப் தம் இன் கிளைம்பிங் ஸோ இந்த வெற்றிலை பார்த்தாலும் இந்த மிளகு இருக்குல்ல ஸோ இந்த 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 கொடிகளில் கணு மற்றும் கணு விடை பகுதியில் தோன்றும் வேர்கள் இந்த கொடிகளை வந்து என்ன பண்ண யூஸ் ஆகுது அப்படின்னா கிளைம் பண்ண யூஸ் ஆகுது ஸோ இந்த மரம் இந்த செடியெல்லாம் இந்த கொடிகள் எல்லாம் வந்து எதில் வந்து இதாகும் அப்படின்னா இன்னொரு மரத்துல தான் அட்டாச்சி அட்டாச்சாக வளரும் இல்லையா ஸோ அதான் வந்து கிளைம்பிங் ரூட்ஸ் பற்று வேர்கள் ஸோ ஏ ரூட் க்ரோயிங் ஃப்ரம் ஏ லொக்கேஷன் அதர் தேன் அண்டர் கிரவுண்ட் சச்சஸ் ஃப்ரம் ஏ ஸ்டெம் ஆர் லீஃப் இஸ் கால்ட் அட்வென்டேஜியஸ் ரூட்ஸாக ஸோ அதாவது அட்வென்டேஜஸ் ரூட் அப்படின்னா இந்த என் ஸ்டெம் மற்றும் அந்த இலையிலேருந்து அதோடய ஒரு தாவரத்தோட தண்டு மற்றும் அதோட இலையிலேருந்து வளர்கிற அந்த ரூட்டை தான் என்ன சொல்கிறாங்க அட்வென்டேஜஸ் ரூட்ஸாக அதாவது மாற்றிட வேர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து தரையிலேருந்து தோ தோன்றாமல் வேறு பகுதியிலேருந்து தோணுன்னா இப்படி சொல்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து ப்ரீத்திங் ரூட்ஸ் ஆர் ரெஸ்பிரேட்டரி ரூட்ஸ் நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன் ப்ராப் ரூட்ஸ் சொன்னேன் அப்புறமா வந்து ஸ்டில்ட் ரூட்ஸ் சொன்னேன் கிளைம்பிங் ரூட்ஸ் ஒன்று இன்னும் ஒன்று இருக்குது அது வந்து ப்ரீத்திங் ரூட்ஸ் ஆர் ரெஸ்பிரேட்டரி ரூட்ஸ் ஓகேவா ஸோ இன்னும் ஒன்று கூட இருக்குது ஹஸ்டோரியல் ரூட்ஸ் அப்படின்ட்டு ஸோ நாலானா இருக்குது நால்தானா ப்ராப் ரூட்ஸ் ஸ்டில்ட் ரூட்ஸ் கிளைம்பிங் ரூட்ஸ் ப்ரீத்திங் ரூட் ரெஸ்பிரேட்டரி ரூட்ஸ் அப்புறமா வந்து historical roots ஸோ நம்ம இவ்வளோ நேரம் வந்து பார்த்தது என்ன அப்படின்னா ஆக்சுவலி அந்த மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட்டில் வந்து ஸ்டோரேஜ் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஒன் ஏ கொடுத்துருக்காங்கல்ல அது வந்து எங்கெல்லாம் ஸ்டோர் ஆகுது அப்படின்ட்டு அப்புறமா மெக்கானிக்கல் சப்போர்ட் இருக்குல்ல ஸோ அதில் அதுக்குள்ளாடி வர்றது தான் ப்ராப்பர் ஸ்டில்ட் அண்ட் கிளைமிங் ரூட் அதுக்கு அப்புறம் அப்புறமா வந்து ரூட்டில் ஆனால் தேர்ட் ஒன் வந்து என்னென்னா ப்ரீத்திங் ரூட்ஸ் ஆர் ரெஸ்பிரேட்டரி ரூட் ஓகேவா ஸோ இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அவிசீனியா அப்படிங்கிற ஒரு மரத்தை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அவிசீனியா வந்து இதை ட்ரீ விச் க்ரோஸின் மேங்க்ரோவ் சாஸ்வாம்ஸ் அதாவது சதுப்பு நில காடுகளில் வந்து காணப்படும் ஒரு மரம் தான் அவிசீனியா ஸோ இதோட ரூ ரூட்ஸ் பார்த்தீங்க இதோட வேர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்டுக்கு மேலே வந்து இருக்கும் ஸோ இது எதுக்காகனா அதோட கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் அதாவது ப்ரீத்திங் பர்பஸுக்காக தான் இதோட அந்த என்னது அந்த ரூட்ஸ் வந்து தரைக்கு மேலே வந்து வளருது ஸோ வாயு பரிமாற்றத்திற்காக கேஷியஸ் எக்ஸ்சேஞ்சுக்காக தீஸ் ரூட்ஸ் ஆர் எரக்ட் பெக்லைக் ஸ்ட்ரக்சர் வித் நியூமரஸ் போஸ் ட்ரோவிஜ் ஏர் சர்க்குலேட்ஸ் ஸோ இந்த வேர்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எரக்ட் ஸ்ட்ரைட்டாக அண்ட் குச்சி போல் நீண்டு எண்ணற்ற துகள்களை கொண்டுள்ளது ஸோ நிறைய வந்து போர்ஸ் இருக்கும் அதில் எதுக்காக அப்படின்னா ஏர் சர்க்குலேஷனுக்காக அந்த கேஸ் வந்து பல ஐ மீன் இந்த இந்த கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் வாயு பரிமாற்றத்திற்காக அதில் வந்து நிறைய போர்ஸ் இருக்கும் அதனால தான் இதை என்ன சொல்கிறாங்க ப்ரீதிங் ரூட்ஸ் ஆர் நிமெட்டோஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே சுவாசிக்கும் வேர்கள் அல்லது நிமட்டோஃபோர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த படத்தில் அவ வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க அது வந்து ரூல்ஸ்க்கே இருந்து மேலே அப்படியே கெறி இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து வேண்டா ஸோ வேண்டா அப்படிங்கிறது எஃபிபைட்டிக் பிளான்ட் அதாவது தொற்று தாவரம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இன்னொரு மதத்துக்கு மேலே தான் வளரும் த வெலாமன் டிஷ்யூ ப்ரெசன்ட் இன் த எஃபிபைட்டிக் ரூட்ஸ் அப்சர்வ் மாய்ஸ்டர் டு பர்ஃபார்ம் ஃபோட்டோஸ் இந்த ஸோ இதில் இருக்கிற இந்த தொற்று வேர்களில் இருக்கிற வெலாமன் திசு அப்படிங்கிற ஒரு திசு வந்து காற்றின் ஈரப்பதத்தை உறிஞ்சி ஒளி சேர்க்கைக்கு உதவுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து என்னது வாண்டா பிளான்ட் ஸோ அந்த வாண்டா பார்த்துக்கோங்க ஸோ இந்த செடி இருக்குல்ல அந்த க்ரீன் கலர்லாம் ஸோ அதுதான் வந்து வாண்டா பிளான்ட்டு நெக்ஸ்ட் வந்து ஹஸ்டோரியல் ரூட்ஸ் ஸோ ஹஸ்டோரியல் ரூட்ஸ் அப்படின்னா உறிஞ்சும் வேர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரூட்ஸ் மே ஆல்சோ பெர்ஃபார்ம் சம் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் ஹஸ்டோரியல் ரூட் ஹஸ்டோரியா ஆர் சக்கிங் ரூட்ஸ் ஆர் ஒன் சச் எக்ஸாம்பிள்ஸ் ஸோ வேர்கள் வந்து மேலும் சில சிறப்பான பணிகளை செய்கிறது அதில் ஒன்று தான் இந்த உறிஞ்சும் வேர்கள் அல்லனா ஹஸ்டோரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க கஸ்கோட்டா இஸ் எ பேராசைட் பிளான் கிளைம் த ட்ரீஸ் அண்ட் அதர் வெஜிடேஷன் அண்ட் யூஸ் தி ஹஸ்டோரியல் ரூட்ஸ் டு பெனிட்ரேட் த டிஷ்யூ ஆஃப் ஹோஸ்ட் ப்ளான் அண்ட் சக் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் தம் தேர் யூஷுவலி ஃபவுண்டிண்ட் பேரரசைடிக் பிளான்ஸ் த டிபெண்ட் ஆன் த ஹோஸ்ட் பிளான்ட் ஃபார் ஆர் நியூரியன்ஸ் ஸோ இந்த உறிஞ்சும் வேர்கள் இருக்குல்ல ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா கஸ்குட்டா அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு பேரசைட்டிக் பிளான்ட் அதாவது ஒட்டுண்ணி தாவரம் ஓகேவா இது வந்து பிற மரங்களிலும் தாவரங்களிலும் படர்ந்து தனது உறிஞ்சும் வேர்கள் மூலம் என்ன என்னாகும் அப்படின்னா அந்த இன்னொரு பிளான்ல வந்து அதோட அந்த ரூட்டை விட்டு அதில் இருக்கிற அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே என்ன பண்ணும் அது வந்து உறிஞ்சி எடுக்கும் ஓகேவா இந்த வகை வேர்கள் பொதுவாக உணவிற்காக பிற தாவரங்களை சார்ந்துள்ள ஒட்டுணி தாவரங்களில் காணப்படுகின்றன சரி பேராசைட்டிக் பிளான்ஸில் தான் இந்த மாதிரி அந்த என்னது இந்த ரூட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அந்த படத்தில் பாருங்கள் கஸ்குட்டா வந்து எக்ஸாம்பிள் அப்புறமா வந்து மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம் ஸோ இவ்வளோ நேரம் நம்ம ரூட்ஸ் பற்றி பார்த்தோம் இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டெம் வந்து எப்படி மாடிஃபை ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் தண்டின் மாற்றுருக்கள் ஸோ ஜிஞ்சர் ஆனியன் பல்ப் அண்ட் பொட்டேட்டோஸ் இருக்குல்ல ஸோ இது வந்து எங்கேருந்து உருவாகுது அப்படின்னு கேட்குறாங்க இந்த மூணுமே வந்து என்ன அப்படின்னா ஸ்டெம் ஓகேவா எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் இது டீட்டெயிலாக எழுதி வைக்கலனாலும் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி என்ன பொட்டேட்டோ சாரி பொட்டேட்டோ இல்லை ரேடிஷ்ஷு கேரட் அப்புறமா வந்து என்ன பீட்ரூட் எல்லாம் பார்த்தோம் ஸோ இதெல்லாம் வந்து என்ன ரூட் அப்படின்னு அந்த டாப் ஷேப்டு ரூட்னா என்னது ஷேப்டு என்னது ஸோ அதை எழுதிக்கோங்க அப்புறம் பேனியன் ட்ரீ வந்து என்ன மாதிரி இது அப்புறம் வந்து ஹஸ்டோரியா ரோட்டுக்கு எக்ஸாம்பிள் என்னது அண்ட் அவிசீனியா வந்து எதோட எக்ஸாம்பிள் அந்த மாதிரி ஷார்ட்டாக எழுதி வச்சுக்கோங்க மாதிரி ஸ்டெம் பார்க்கும்போது ஓனியன் அப்புறம் பொட்டேட்டோ ஜிஞ்சர் இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா ஸ்டெம் ஓகே ஸோ இந்த மூணுமே வந்து என்னது ஸ்டெம்

um சப் ஏரியல் ஒரு அண்டர் கிரவுண்டு அண்டர் கிரவுண்டு ஸ்டெம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தரையொட்டிய தண்டின் மாற்றுக்கள் மற்றும் தரைக்கு தண்டின் மாற்றுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் அப்படிங்கிறாங்க ஸோ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஏரியல் மாடிஃபிகேஷன் அதாவது தரைமேல் தண்டின் மாற்றுக்கள் அப்படின்னு தம்மையில் ஏரியல் மாடிஃபிகேஷன் இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்னது ஃபைலோ கிளியர் அப்படின்னு சொல்கிறாங்க இலை தொழில் தண்டு அப்படின்ட்டு இன் ட்ரை கிளைமேட் கன்சர்விங் வாட்ரிஸ் சேலஞ்ச் வாட்டர் எவாப்ரேட் ஃப்ரம் த சர்ஃபேஸ் இஃப் த சர்ஃபேஸ் ஏரியா இஸ் evaporation will be more and if the surface area is smaller the evaporation will be less plant with many leaves have more surface area ஓகே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வறண்ட சூழ்நிலை ட்ரை கிளைமேட்டில் தண்ணி வந்து சேமிக்கிறது வந்து ஒரு சவாலாகும் ஸோ வாட்ரு வந்து பரந்த ஏரியா அதாவது நிறைய அந்த மேற்பரப்பு வந்து பெருசாக இருக்கும் இல்லை சர்ஃபேஸ் வந்து அதிகமாக இருக்கிற ஏரியாவிலேருந்து வாட்ரு வந்து அதிகமாக எவாப்ரேட் ஆகும் இந்த இலைகள் வந்து அதிகமாக இருக்கிற இலைகள் வந்து பெருசாக அதிகமாக இருக்கிற அந்த ப மரத்தில் எல்லாமே வந்து அந்த எவாப்ரேஷன் எவாப்ரேஷன் அப்படின்னா என்னது அந்த நீர் ஆவியாத ஸோ அந்த எவாப்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும் அப்போ சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா எவாப்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இதே சர்ஃபேஸ் ஏரியா வந்து கம்மியாச்சு அப்படின்னா ஸ்மாலராக இருந்துச்சுன்னா எவாப்ரேஷன் வந்து என்னென்னா கம்மியாகும் கம்மியாகும் இல்லையா ஸோ அதனால் பிளான்ட் வித் நிறைய லீவ்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கும் அங்கே எவாப்ரேஷனும் அதிகமாக இருக்கும் கேட்டஸ் ஹென்ஸ் ஹாஸ் அ திக் ஸ்டெம் விச் டஸ் நாட் டஸ் மோஸ்ட் ஆஃப் த ஃபுட் ப்ரொடக்ஷன் த்ரோ ஃபோட்டோஸ் இன் திசிஸ் அண்ட் லீவ்ஸ் ஆர் ரெடியூஸ் டு ஸ்மால் பாயிண்ட்ஸ் வித் லெஸ் சர்ஃபேஸ் ஏரியா ஸோ அந்த கேக்டஸ் பிளான்ட்டில் வந்து அந்த ஸ்டெம் இருக்குது ஸ்டெம் தான் வந்து ஃபோட்டோசினசிஸ் பண்ணி ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணும் அதோட லீவ்ஸ் வந்து இந்த ட்ரான்ஸ்பிளேஷனுக்காக அதாவது இந்த தண்ணி வந்து அதிகமாக லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அது என்னவா மாடிஃபை ஆயிருக்கும் அப்படின்னா ஸ்பைனாக வந்து இருக்கும் ஸோ அதோட ஏரியா வந்து என்னென்னா கம்மியாக இருக்கும் அப்புறமா வந்து சப் ஏரியல் மாடிஃபிகேஷன் ஸோ இது வந்து தமிழில் தரையொட்டிய தண்டி மாற்றுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டெம்மா சம்ப்ளான்ஸ் ரிமைன் சப் ஏரியல் ஸோ சில வகை தாவரங்களோட தண்டுகள் வந்து அந்த சப் ஏரியல் தரையொட்டியே இருக்கும் எதுக்காக அப்படின்னா விஜ்கிரோ ஹரிசாண்டி அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த சாயில் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் தேர்ஆர் ஃபோர் டைப்ஸ் அதாவது அதோட அது இனம் பெருக்க இனம் பெருக்கிறதுக்காக அந்த தண்டு வந்து தரையை ஒட்டி அந்த ஹரிசாண்டலை கிடைமட்டமாக வளரும் அது வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இது வந்து ஃபோர் டைப்ஸ் சொல்கிறாங்க ஒன்று வந்து ரன்

வளரக்கூடிய கிடைமட்ட தண்டு அது ஹரிசோண்டெல்லாம் வளரக்கூடிய அந்த தண்டு வந்து உடைந்து ஆங்காங்கி ஸோ அது வந்து பிரேக்காய் பிரேக் ஆகி அந்த பிளேஸில் புதிய வேர்களும் இலைகளும் வந்து உருவாகி புதிய பிளான்ட்டாக வந்து ப்ரொடியூஸ் ஆகுது ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்க ரன்னர் இல்லைன்னா ஓடு தண்டு அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் வந்து வல்லாரு அப்புறமா ஸ்டோலன் ஸ்டோலன் அப்படின்னா என்னது ஸ்டோலன் இஸ் ஸ்லெண்டர் பிரான்ச் ஆஃப் த ஸ்டெம் தட் க்ரோஸ் அப்வர்ட் டு சம் டிஸ்டன்ஸ் அண்ட் தென் பர்ன் டவுன் பர்ன் டுவோர்ட்ஸ் த கிரவுண்ட் அப்பான் டச்சிங் த கிரவுண்ட் இட் கியூ ரைஸ் யூ நியூ பிளான் எக்ஸாம்பிள் வைல்டு ஸ்ட்ராபெரி ஸோ இந்த காட்டு ஸ்ட்ராபெரி அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ இந்த ஸ்ட்ராபெரி தான் எக்ஸாம்பிள் ஸ்டோலனுக்கு எஸ் ஏசிஎஸாக ஸோ ஸ்டோலன் அப்படிங்கிறது வந்து என்னென்னா இந்த தண்டின் மென்மையான இலை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸ்டோலன் இஸ் ஸ்லெண்டர் பிரான்ச் ஆஃப் த ஸ்டெம் தட் க்ரோ தட் க்ரோ அப்வர்ட் டு சம் டிஸ்டன்ஸாக ஸோ அந்த தண்டன த தண்டோட ஒரு பகுதி தான் அந்த ஸ்டோலன் ஸோ இது வந்து மேலே பார்த்து வளரும் மேலே பார்த்து வளர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு சர்ட்டன் அந்த சர்ட்டன் டைமில் அது வந்து கீழே பார்த்து வளரும் ஸோ கீழே பார்த்து வளரும்போது அது வளைந்து கீழே பார்த்து வளரும் அப்படி வளரும்போது எப்போ வந்து மண்ணை டச் ஆகுதோ அந்த டைமில் இது என்ன பண்ணணும்னா புதிய தாவரத்தை தாவரமாக வந்து மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம்பிள் வந்து காட்டு ஸ்ட்ராபெரி அப்புறமா வந்து என்னது சக்கர் ஸோ சக்கர் அப்படின்னா தரை கீழ் ஒரு ஓடு தண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் அண்ட் இதோட லேட்ரல் பிரான்ச் இருக்குல்ல அந்த ஹரிசோண்டலை இருக்கிறது அது வந்து ரொம்பவே வீக்காக இருக்கும் அது வந்து டயக்னலி க்ரோஸ் ஸோ அது வந்து டைரக்ட் நல்லா மேலே பார்த்து வளரும் அண்ட் கியூ ரைஸ் நியூ ஷூட் எக்ஸாம்பிள் மாமா ஸோ மாமா அப்படின்னா அந்த ஜெவ்வந்தி இருக்குல்ல ஸோ அதுதான் இது வந்து ஒரு சிறிய மற்றும் நலிந்த பக்கவாட்டு கிளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மேல் நோக்கி வளர்ந்து ஒரு புதிய தாவரத்தை உ உருவாக்கிறது அப்புறமா ஆஃப்செட் ஸோ ஆஃப் செட் அப்படிங்கிறது என்னென்னா குட்டையான ஒரு தண்டு அப்படின்னு தமிழை சொல்கிறாங்க இது எக்ஸாம்பிள் வந்து ஐகானியா இல்லைன்னா வெங்காய தாமரை அப்படின்னு தமிழில் அண்ட் ஆல்சட் இஸ் அ ஷார்ட் அண்ட் திக் பிராண்ட் தட் அரைசஸ் ஃப்ரம் த ஏ ஆக்சியல் பார்ட் ஆஃப் த லீஃப் அதாவது இதோட தண்டு வந்து குட்டையானது ஷார்ட் அண்ட் தடித்தது இது வந்து இலையோட அந்த கோண பகுதியிலேருந்து தோன்றக்கூடியது ஓகேவா இது இட் ஹாஸ் அ திக் ஐண்ட நோட்ஸ் இதுக்கு வந்து ரொம்ப தடித்த கணுவிடை பகுதி இருக்குது இட் ப்ரொடியூஸ் அ டஃப் ஆஃப் லீவ்ஸ் டஃப் ஆஃப் லீவ்ஸ் அண்ட் கிளஸ்டர் ஆஃப் ஸ்மால் ரூட்ஸ் பிலோஸ் ஸோ இது வந்து அங்கங்கே வந்து என்னென்னா ஒரு கொத்தான இலைகளை உருவா இலைகளை கொண்டு அதுக்கு கீழே வந்து நிறைய வேர்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வெங்காய தாமரை எக்கோனியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து அண்டர் கிரவுண்ட் மாடிஃபிகேஷன் ஸோ அண்டர் கிரவுண்ட் மாடிஃபிகேஷன் அப்படின்னா அந்த தரைக்கீடு தண்டின் மாற்றுக்கள் அதில் வந்து ஏரியல் அண்ட் சப் ஏரியல் மாடிஃபிகேஷன் ஸ்டெம் ஹேஸ் சின் டெஃபினிட் க்ரோத் அதாவது இந்த தரைமேல் தண்டு மற்றும் தரையொட்டிய தண்டுன்ற அந்த மாற்றுக்களில் வந்து தண்டு வரம்பற்ற வளர்ச்சி உடைய ஸோ அது வந்து அது பாட்டுக்கு வளர்ந்துட்டே இருக்கும் ஆனால் அண்டர் கிரவுண்ட் மாடிஃபைட் ஸ்டெம்மில் ஹோல் ஸ்டெம் இஸ் பரீடு அண்டர் த கிரவுண்ட் அண்ட் இட் ஹேஸ் டெஃபினிட் க்ரோ தான் ஸோ மொத்த ஸ்டெம்மும் அந்த மொத்த தண்டு வந்து அந்த மண்ணு கடியில் தான் இருக்கும் அதில் வந்து ஒரு டெஃபினிட் ஒரு டெஃபினிட் க்ரோத் தான் இருக்கும் ஓகேவா அதாவது ഒരു വരമ്പിൽ ഒരു വരമ്പുടേ വളർച്ച താരുക്ക് ആൻഡ് யூஷுவலி ஸ்டெம் க்ரோஸ் எபோ த கிரவுண்ட் பட் தேர் ஆர் சம் ஸ்டெப் தட் க்ரோஸ் அண்டர் த கிரவுண்ட் டு ஸ்டோர் த ஃபுட் ஸோ ஸ்டெம் வந்து எல்லாம் மேலே பார்த்தா வளரும் ஆனால் இந்த அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்மில் மட்டும் ஸ்டெம் கீழே பார்த்து வளரும் அந்த கீழே பார்த்து வளர அந்த ஸ்டெம்மில் என்ன என்ன இருக்கும் அப்படின்னா ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணிருக்கும் இந்த அண்டர் கிரவுண்டு ஸ்டெம் வந்து ஸ்வெல்லாகி அதுக்கப்புறம் அது வந்து திக் ஆகும் ஓகேவா ரொம்பவே ஸ்வெல் ஆகி அதை வந்து தடித்து அப்புறமா வந்து க தடிமண் மீன்ஸ் தடித்து இருக்கும் ஓகேவா பரிமணாகி தடித்திருக்கும் இதில் வந்து ஃபோர் டைப்ஸ் இருக்குது ஒன்று வந்து ரைஸும் காம் டியூபர் அண்ட் பல்ப் ஓகே ஃபஸ்ட்டு ரைஸோம் அதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஞ்சர் சாரி டர்மரிக்கு ஸோ ரைஸோம் அப்படின்னா என்னது தமிழில் மட்டை நிலை தண்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் திக் ஸ்டெம் நோட்ஸ் அண்ட் ஸ்டெம் வித் நோட்ஸ் அண்ட் இன்ன நோட்ஸ் வித் ஸ்கேல் லீவ்ஸ் அட் த நோட்ஸ் இட் க்ரோஸ் ஹெட் இஸ் ஆன்லி அண்ட் ஹேஸ் அன் இரகுலர் ஷேப் ரைஸோம் ஹேஸ் பட் இட் கியூ ரைஸ் டு நியூ ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ் ஸோ நீங்கள் டர்மரிக்கை எடுத்து பார்த்துக்கோங்க அந்த டர்மரிக் அதாவது இஞ்சி மஞ்சள் எல்லாம் இருக்குதுல்ல ஸோ அதை எடுத்து பார்த்தோன்னா ஜிஞ்சர் ஆல்சோ வரும் ஓகே ஜிஞ்சர் அண்ட் டர்மரிக்கி ஸோ இஞ்சி அந்த மஞ்சள் எடுத்து பார்த்தோன்னா அந்த அதில் வந்து நமக்கு தெரியும் இது வந்து என்னென்னா ஜிஞ்சரும் டர்மரிக்கும் ஸ்டெம் தான் ஓகேவா மாடிஃபைடு ஸ்டெம் ஸோ இதில் வந்து கணு மற்றும் கணுவடை அதாவது நோடு மற்றும் இன்டர் நோடு வந்து இருக்கும் இதில் இதில் வந்து செதில் செதிலாக காணப்படுகிறது ஓகேவா அந்த இது தெரியும் அதை பார்த்தாலே தெரியும் ஸ்கேல் லீவ்ஸ் வந்து இருக்கும் அதில் வந்து இர்ரெகுலர் ஷேப்பு ஸோ அந்த ரைஸும் அண்ட் அதை மீன் டர்மரிக் அண்ட் ஜிஞ்சர் வந்து ஷேப் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இர்ரெகுலராக தானே இருக்கும் கரெக்டான வழி வடிவம் அதுக்கு இருக்காது இதில் வந்து இந்த ரைஸ் ஹோமில் வந்து பட்ஸ் இருக்கும் நீங்கள் அந்த ஜ மஞ்சள் ஆர் ஜிஞ்சரை வந்து பார்த்தாலே தெரியும் அதில் வந்து சின்ன சின்ன பட்ஸ் மொட்டுகள் இருக்கும் அந்த பட்டில் வந்து புதுசாக வந்து என்ன ஆகும்னா ஒரு புது ஸ்டெம் வந்து ஸ்டெம் லீவ்ஸ் வந்து வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறமா வந்து காம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது கந்தமம் அண்ட் இதை வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கொலோகேஷியா கொலோகேஷியா அதுக்கு வந்து சேப்பக்கிழங்குன்னு நினைக்கிறேன் அந்த எக்ஸாம்பிள் வந்து சேனக்கிழங்கு அண்டு சேப்பக்கிழங்கு ஓகேவா ஸோ ஹோம் த அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் இஸ் ரவுண்டு ஷேப் அண்ட் அண்ட் ஃப்ளாட் அட் த பாட்டம் அண்டு டாப் அண்ட் பாட்டம் ஸோ இது வந்து ரவுண்டாக இருக்கும் இதுக்கு மேலேயும் கீழே வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் தட்டையாக காணப்படும் இட் இஸ் கண்டென்ஸ்டு ஃபார்ம் ஆஃப் ரைஸும் அண்ட் பியர்ஸ் ஒன் ஆர் மோர் பர்ட்ஸ் இன் த ஆக்ஸில்ஸ் ஆஃப் ஸ்கேல் லீவ்ஸ் டாக்டர் பிளான்ஸ் அரைசஸ் ஃப்ரம் திஸ் பர்ட் ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ரவுண்டு ஷேப்பில் இருக்கும் மேலேயும் கீழே வந்து தட்டையாக காணப்படும் இது வந்து கண்டென்ஸ்டு ஃபார்ம் ஆஃப் ரைஸும் இதாவது குறுகிய தண்டு அப்படின்னு சொல்கிறாங்க இது மற்ற நிலத்தண்டை விட மிகவும் குறுகிய தண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் பட்ஸ் இருக்கும் அந்த பட்ஸ்லேருந்து புதுசாக ஒரு பிளான்ட் வந்து ஃபார்ம் ஆகும் ஸோ காமுக்கு எக்ஸாம்பிள் வந்து கொலோகேஷியா அப்புறமா வந்து டியூபர் ஸோ இந்த டியூபர் வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் அண்ட் என் லார்ஜ் ஸ்பெடிக்கல் அண்டர் கிரவுண்டு ஸ்டேம் தர் ஸ்டோர்ஸ் ஃபுட் ஸோ டியூபர் அப்படின்னா கிழங்கு ஓகேவா இது வந்து ஒரு ஸ்பெரிக்கலாக இருக்கிற ஒரு ஸ்டெம் தான் இது வந்து ஃபுட்டாக ஸ்டோர் பண்ணிக்கும் இதில் வந்து நிறைய பட்ஸ் இருக்கும் இதை வந்து ஐஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இஃப் வி பிளான்ட் ஏ பார்ட் ஆஃப் த டியூபர் வித் அபவுட் பட் இட் க்ரோஸ் இன் இர் நியூ பிளான்ஸோ அந்த டியூபரை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதை வந்து நட்டு வச்சோம் அப்படின்னா இன்னொரு பிளான்ட்டாக வந்து ஃபார்ம் ஆகும் அதான் வந்து பொட்டட்டோ எக்ஸாம்பிள் அப்புறமா வந்து பல்பு ஸோ பல்பு அப்படிங்கிறது என்ன என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குமி குமிடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து இதில் வந்து கண்டென்ட் சிஸ்டம் இது வந்து டிஸ்லைக் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஷோ ஃபுட் இன் த ஃப்ஷீ லீவ் இது இந்த தண்டு வந்து மிகவும் குறுகியது அண்ட் இது வந்து சதைப்பற்றான இலைகளில் இதன் உணவை வந்து சேமிக்கிறது குமிழத்தில் வந்து ரெண்டு வகை இருக்குது அதாவது பல்பில் வந்து ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து ஃப்ளஷ்ஷி லீவ்ஸ் இன்னொன்று வந்து ஸ்கேலி லீவ்ஸ் அதாவது சதை பற்றுள்ள இலை இன்னொன்று வந்து என்ன செதில் இலை இது அ அப்பர் பார்ட் ஆஃப் த ஸ்டெம் ஹாஸ் அ டெர்மினல் பல்ப் அண்ட் இட் இஸ் கவர்ட் பை மெனி ஸ்கேலி லீவ்ஸஸ் அந்த தண்டோட நுனியில் வந்து நுனி மொட்டு இருக்கும் இதில் வந்து நிறைய செது இலைகளால் மூடப்பட்டிருக்கும் இந்த இன்னர் ஃப்ளஷி லீவ் டோ ஃபுட் ஹீன் இன் கார்லிக் அண்ட் கார்லிக் அண்ட் ஆனியன் ஓகேவா ஸோ அதாவது இந்த உள்ள இலைகளில் வந்து உணவை வந்து சேமிக்கிறது ஸோ எக்ஸாம்பிள் வந்து பூண்டு மற்றும் வெங்காயம் ஓகே ஆனியன் பார்த்துக்கோங்க அதான் வந்து எக்ஸாம்பிள்ஸ் அதோட அதோட தான் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஃப் ஃப்ளஷி ஃபுட்டு இருக்கும் அந்த வெள்ளி அப்படின்னா நிறைய ஸ்கேல்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க

வந்து அதோட இலைகளை வந்து மாற்றி அமைக்கிறது ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பைன்ஸ் அதாவது முட்கள் ஸோ லீவ்ஸ் தான் வந்து என்னன்னா ஸ்பைனா வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு அண்ட் ஸ்டெம் வந்து என்னென்ன கிரீன் கலரில் ஒரு பார்ட்டாக வந்து அந்த பிளான்ட்டில் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும் ஸோ இது வந்து என்னென்னா ஒப்பன்ஷியா ஒப்பன்ஷியா பார்த்தா தெரியும் அந்த ஸ்பைன்ஸ் வந்து லீவ்ஸு அந்த க்ரீன் கலர் போர்ஷன் வந்து என்னன்னா ஸ்டெம் அப்புறமா டென்ட்ரல்ஸ் ஸோ டென்ட்ரல்ஸ் அப்படின்னா பட்டு கம்பிகள் இன் கிளைம்பர்ஸ் த லீவ் ஆஃப் த பிளான் மாடிஃபைட் இன் டு அலாங் ஸ்ட்ராச்சர் டு ஹெல்ப் த பிளான் கிளைம்பு ஸோ இந்த பட்டு கம்பிகள் அப்படின்னா அந்த கொடிகளில் வந்து ஓ அந்த கிளைம் ஆகிறதுக்கு அதுக்கு யூஸ் ஆகிற அந்த தான் என்ன சொல்கிறாங்க டென்ட்ரல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் வந்து அப்படின்னா க்ளோரிஸோ குளோரியஸாக சூப்பர்பா அதாவது செங்காந்தல் பூ லீஃப் tips ஆர் மாடிஃபைடு into tendrils ஸோ இந்த இலையோட நுனி வந்து என்ன அந்த டென்ட்ரில்ஸ் பட்டு கம்மியாக மாறி இருக்குது அதுக்கு அதுக்கப்புறம் பைசம் சாட்டைவாக பி டர்ம்னல் லீப்லெட்ஸாக மாடிஃபைடு இன்டு டென்ட்ரில்ஸ் அதாவது இந்த தாவரத்தோட நுனி சிட்டிலைகள் வந்து பட்டு கம்மியாக மாறி இருக்கிறது ஸோ வாட் இஸ் speciality ஸ்பெஷாலிட்டி ஆஃப் இத் இஸ் குளோரியோஸாக சூப்பர்பா இந்த செங்காந்தல் பூவோட ஸ்பெஷாலிட்டி வந்து என்னன்னு சொல்லுங்கள் அப்புறமா ஃபைலோட ஸோ இந்த ஃபைலோடு அப்படின்னா என்ன இலை தொழில் இலை காம்பு அப்படி சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்ம ஃபைலோ கிளைட் அப்படின்னு பார்த்தோம் ஸோ அப்படின்னா என்னென்னும் மென்ஷன் பண்ணிக்கோங்க ஸோ ஃபைலோடு இன் அக்கேஷியா ஆரிக்குலி ஃபார்ம்ஸ் பீடியூல்ஸ் எக்ஸ்பேண்ட் ஃபார்ம் லைஃப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் அதாவது அகேஷியா ஆரிக்குலோ ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு தாவரத்தில் இந்த இலை காம்பு இருக்குல்ல அது வந்து அகஞ்சு இலை போன்ற அமைப்பை வந்து தே கேரி அவுட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் லீஃப் அதாவது அந்த ஃபோட்டோ சிந்திசிஸ் ஃபங்க்ஷனாக அதுதான் வந்து நடத்தும் ஓகேவா அந்த பீடியூல்ஸ் அப்படிங்கிறது இதுல அக்கேஷியாவில் அதுக்கப்புறமா ட்ராப்ஸ் ட்ராப்ஸ் அப்படின்னா என்னது ட்ராம்ஸ் அப்படின்னா கொல்லிகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பிளான்ட் தட் க்ரோஸ் இன் நைட்ரஜன் டெஃபிஷியன்ட் பிளா பிளேசஸ் அடாப்ட் தம்செல் வெல் டு கெட்டடா ஸோ அந்த நைட்ரஜன் வந்து க இல்லாத இடத்துல இருக்கிற தாவரங்கள் அதை வந்து எப்படி பெற்றுக்கொள்ளணுமோ அந்த மாதிரி அதை வந்து தகவமைத்து கொள்ளுமா அது எக்ஸாம்பிள் வந்து நெப்பந்தஸ் அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டு அந்த அதில் வந்து லீவ்ஸ் வந்து ஒரு ஃப்ளாஸ்க் லைக் ஸ்ட்ரக்சராக வந்து மாறி இருக்கும் அதில் ஏதாவது ஒரு இன்செட் இன்செட் வந்து போயிருந்துச்சுன்னா அது வந்து என்ன பண்ணணும் அந்த இன்செட்டை சாப்பிடணும் ஓகேவா ஸோ இந்த அதில் வந்து அந்த லீஃப்லாம் ஒரு என்சைம் டைஜஸ்டி என்சைம் வந்து இருக்கும் ஸோ அதனால அதை டைஜஸ்ட் ஆகி அந்த இன்செட்லேருந்து அந்த நைட்ரஜனை வந்து என்ன பண்ணணும்னா அதை எக்ஸ்டாக் பண்ணி எடுத்துக்கும் ஓகேவா நெஃப் அந்தஸ் அப்படிங்கிற அந்த செடி ஸோ இவ்வளோ தான் இந்த லெசன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ அண்ட் ஒன்மோர் உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கணும்னுச்சு அந்த சீட் அண்டு ஃப்ளார் இருக்குல்ல ஸோ இந்த சீடு வந்து எந்த ஃபீமேல் பார்ட்லேருந்து மாடிஃபை ஆயிருக்கு அண்ட் ஆல்சோ அந்த ஃப்ளார் வந்து எந்த ஃபீமேல் பார்ட் வந்து ஃப்ளாராக மாடிஃபை அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ